எல்லாருக்கும் என் நமஸ்காரத்தை முதற்கண் தெரிவித்துக் கொள்கிறேன். அருணகிரிநாதரின் புலமையையும் பக்தியையும் நாம் ஒவ்வொரு கந்தர் அனுபூதி பாடலிலும் பார்த்து கொண்டு வருகிறோம். இதற்கு முந்தைய பாடலில் அவர் அருமையான மெய்ப்பொருளை தனக்கு முருகன் உபதேசித்தது விந்தையன்றோ என்று கூற கேட்டதை பார்த்தோம். ஆம், அவர் விக்கித்த ஆச்சரியத்தில் உழன்று விட்டார் என்பதை நாம் உணரலாம். இன்று நாம் பார்க்க போகும் பாடல் கருதா மறவா நெறியை பற்றித்தான். அதில் எத்தனை தத்துவங்கள் அடங்கியிருக்கிறது தெரியுமா? அந்த கருதா மறவா நெறியை மயில்வாகனனிடம் வேண்டுகிறார். இப்பொழுது அந்த பாடலை பார்க்கலாம். கருதா மறவா நெறிக்கான எனக்கு இரு தாழ் வனஜம் தர என்று இசைவாய் வரதா முருகா மயில்வாகனனே விரதா சுரசூரவி பாடனே. நம் மனம் பல அதிசயங்களை நிகழ்த்துவதாக அமைந்துள்ளது. அதில் முக்கியமாக என்ன தெரியுமா? குழந்தை பருவத்திலிருந்து நிகழ்காலம் வரை, அதாவது இன்று வரை நிகழும் நிகழ்ச்சிகளை நாம் நினைவில் வைத்து கொள்வதுதான். நினைப்பு மட்டுமா வைத்துக் கொள்கிறோம்? மறதி கூட மனிதன் வாழ்வில் முக்கிய நிலை வகிக்கிறது. சில சமயங்களில் மறதி நல்லதாகவே தோன்றும். நமக்கு பிறர் செய்த தீங்கை மறத்தல் நல்லது தானே? பிறர் செய்த நல்ல விஷயங்களையும் உபகாரத்தையும் நினைவில் வைத்து கொள்ளுதல் நல்லவையாக கருதப்படுகின்றன. அதை எப்பொழுதும் நாம் மறத்தல் கூடாது. ஆனால் பிறர் செய்த தீங்கை மறப்பது நன்று. இதையே தான் திருவள்ளுவரும் நன்றி மறப்பது நன்றன்று, நன்றல்லது அன்றே மறப்பது நன்று என்று கூறியிருக்கிறாரே. இறைவன் எவ்வளவு சாமர்த்தியசாலி! நாம் பல பிறவிகளை எடுத்திருக்கிறோமே, அந்த பிறவிகளின் வாயிலாக வரும் அந்த நினைவுகளினால் பல குழப்பங்கள் வராமல் இருக்க புதுப்பிறவி எடுக்கும்போது பழைய பிறவிகளில் நிகழ்ந்த நிகழ்ச்சிகள் யாவும் மறக்கும்படி செய்துவிடுகிறானே. எவ்வளவு கெட்டிக்காரன் அவன்! அதனால்தான் அவன் இறைவன். ஆனால் சில நிகழ்ச்சிகளை நினைத்தாலே நமக்கு வியப்பாக தோன்றும். நினைவது நினைப்பவனும் அருநிலத்தில் நிலை பெற நிறுத்த அறியதும் என்று பெருத்த வச்சனம் கூறுகிறது. அதாவது ஒரு பொருளை காணும்போது அதை பற்றிய அறிவு, அதாவது அப்பொருள் எத்தன்மையது, எந்த நிறம், என்ன பருமன், மெல்லியதா, உயரமா, குட்டையா என்றெல்லாம் குறிக்கும் அறிவுக்கு என்ன பெயர் தெரியுமா? சுட்டறிவு என்று பெயர். விடாமல் அந்த பொருளையே ஆழ்நிலையில் தியானிக்கும் போது அங்கு தியானிக்கப்படும் பொருளும் காண்கின்ற தானும் ஆகிய பேதம் நீங்கி ஒரே அத்வித்தீய ஞானம் தோன்றும். நீ வேறனாதிருக்க நான் வேறதான், வேறனாதிருக்க என்ன ஆச்சரியம்! இராப்பகல் அற்ற இடத்தே இருக்க எளிதல்லவே என்பார் அருணகிரிநாதர். கந்தர் அலங்காரத்தில் கூறுவார் அப்படி. முருகனுடைய உபதேச மகிமையால் அருணகிரிநாதருக்கு இந்த நிலை சுலபமாக கிடைத்தது என்றே சொல்லலாம். இந்த அனுபவத்தை, எண்ணங்களின் பிறப்பை இப்போது நாம் விரிவாக பார்க்கலாம். எப்படி இந்த எண்ணங்கள் தோன்றுகின்றது என்பதை இப்பொழுது பார்க்கப் போகிறோம். உள்ளத்தில் எப்போதும் இரண்டு செயல்கள் மாறி 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 நடந்து கொண்டேதான் இருக்கின்றன. அவை யாவை தெரியுமா? ஒன்று நினைப்பு, மற்றொன்று மறப்பு ஆகும். மனத்திரியில் ஓர் எண்ணம் முதலில் தோன்றுகிறது என்று வைத்துக் கொள்ளுங்கள். நம்மை அறியாமலேயே அது சிறிது நேரத்தில் போய்விடுகிறது. ஆனால் வேறொரு புதிதான எண்ணம் அங்கு வந்து விடுகிறது. இருந்தாலும் மனது வெற்றிடமாக எப்போதும் இருப்பதே இல்லை. மனதில் எந்த ஒரு நினைப்புமே இல்லாமலோ மறப்பும் இல்லாமலோ இருப்பது கடினம். அதனால் நினைப்பும் மறப்பும் இருந்து கொண்டேதான் இருக்கும். ஒன்றை நாம் உணர்கிறோம், அதே சமயத்தில் இன்னொன்றே நாம் உணர்வதில்லை. மறப்பு என்பது நமக்கு இறைவன் கொடுத்த வரப்பிரசாதம்தான். நினைக்க தெரிந்த மனமே, உனக்கு மறக்க தெரியாதா என்று நாம் மனதை பார்த்து கூறலாம். நினைவையெல்லாம் நாம் மறக்க முடியாமல் போனால் குழப்பமல்லவா நேரும். பழங்காலத்து யோக நூல்களில் எண்ணத்தை வாக் என்று குறிப்பிடுவார்கள். இந்த வாக்குகளில் நான்கு வகைகள் உண்டு. பரா, பஷ்யந்தி, மத்தியமா, வைகரி ஆகியவைகள்தான். இந்த வைகரி இரண்டாக இருக்கிறது. சொல் வடிவத்திலும் வாக்கிய அமைப்பு, சொல்களெல்லாம் சேர்ந்தது தான் வாக்கியம். சொல் வடிவத்திலும் வாக்கிய அமைப்பிலும் எண்ணம் விளங்குவதைத்தான் வைகரி என்கிறோம். அது பேச்சாக வெளியில் பரிணமிக்கும் போது அதை தூள வைகரி என்றும், வெறுமனே அதே வடிவில் மனதில் மட்டுமே வெளிப்பாடு கொண்டு விளங்கும் போது அதனை சூக்ஷ்ம வைகரி என்றும் கூறுகிறோம். அதாவது எண்ணங்கள் உள்ளே இருக்கின்றன, ஆனால் அதை வெளியில் நாம் விடுவதில்லை. பேச்சாக வந்தால் அது தூள வைகரி,
உள்ளே இருந்தால் அது சூக்ஷ்ம வைகரி என்று கூறுகிறோம். இதெல்லாம் தமிழ், இந்தி, ஆங்கிலம் என்று ஏதாவது ஒரு மொழியில் அமைந்திருக்கும் வைகரி. வாக்குக்கு அடிப்படையான இன்னொரு நிலையில் வைகரிக்கு முன்னால் வருவது மத்தியமா வாக் நிலை என்போம். நாம் இப்பொழுது இறுதியிலிருந்து முதல் பார்க்கப் போகிறோம். வைகரி, வைகரிக்கு முன்னால் என்ன, அதற்கு முன்னால் என்ன, அதற்கு முன்னால் என்ன என்று. இதை போன்ற நிலையில்தான் மத்தியமா விளங்கும். வைகரிக்கு முன்னால் என்ன, மத்தியமா. இதை யோக நூல்கள் மயில் முட்டியுடன் ஒப்பிடுவார்கள். மயில் முட்டையில் வெளியே ஓடி இருக்கிறது, அதனுள்ளே வெண்கரு மஞ்சள் கரு எல்லாம் இருக்கின்றன. அதற்குள் என்ன இருக்கிறது, மயிலின் அனைத்து கூறுகளும் இருக்கின்றன. இதுவேதான் முழு மயிலாக பிறகு பரிணமிக்கிறது. மயிலை வைகரி என்று சொன்னால் அதற்கு முந்திய முட்டைதான் மத்தியமா. அதனால் மத்தியமா என்பது வைகரிக்கு முன்வரும் நிலை. மத்தியமா நிலையில் இருக்கும் எண்ணத்தை நாம் சாதாரணமாக முழுமையாக அறிந்து கொள்ள முடியாது. ஆனால் வைகரி நிலையில் அதனை உணரலாம். ஏனென்றால் அது முழுமையாக வந்துவிடுகிறது அல்லவா. ஆனால் யோகிகள் யாவரும் இந்த மத்தியமா நிலையை உணருவார்கள், அந்த முட்டையை உணருவார்கள். அதற்கும் அடிப்படையான இன்னொரு புராதன நிலையும் உண்டு, அதாவது மத்தியமாவுக்கு முன்னால். அதை பஷ்யந்தி என்று கூறுவார்கள். மத்தியமா நிலையில் பரிணமிக்கும் முன்னதாக எண்ணம் எப்படி இருக்கும் தெரியுமா, பஷ்யந்தி நிலையில் இருக்கும். இந்த நிலை இன்னும் சூக்ஷ்மமானது என்று நாம் அறியலாம். எப்படி, விதையிலிருந்து வெளிவந்த முளையை போன்ற நிலையில் இருக்குமாம். இதற்கும் அடிப்படையான ஆதார நிலையை பராவாக் என்பார்கள். அதாவது இந்த பஷ்யந்திக்கும் முன்னால் உள்ள நிலை பராவாக் நிலை. முளைக்கும் முன்னால் உள்ள விதையின் நிலையை போன்றது அது. யோக நூல்கள் பராவை ஆலவிதைக்கு ஒப்பிடும். ஆலவிதையிலிருந்து முளை தோன்றி அது செடியாகி அதன் பின்னர் தண்டு, கிளை, கொப்பு, காம்பு, இலை, விழுது என்ற முழு ஆலமரமாக பரிமணிக்கிறது. இப்பொழுது முழுதும் பார்த்தால் புரிந்துவிடும் ஆலவிதை என்பது என்ன. இப்பொழுது சரியாக பார்க்கப் போகிறோம். ஆலவிதை என்பது என்ன, பரா. விதையிலிருந்து முளைக்கும் முளை என்ன, பஷ்யந்தி. பிறகு வளரும் செடி என்ன, மத்தியமா. பெரிதாக வளரும் ஆலமரம் என்ன, வைகரி. இப்படியாகத்தான் நம் எண்ணம், பேச்சு, எழுத்து எல்லாம் தோன்றுகிறது. மாபெரும் யோகியர்களே இந்த பஷ்யந்தி பரா வரைக்கும் சென்று வாக் எண்ணங்களை உணர முடியும். அப்படிப்பட்டவர்கள் பராநிலையிலேயே எண்ணத்தின் பிறப்பை நிறுத்தி விடுவார்கள். இந்த நிலை என்ன தெரியுமா, இந்த நிலைதான் சும்மா இருக்கும் நிலை. பராநிலையிலேயே நிறுத்தி விடுவார்கள், அதற்கு மேல் செல்ல மாட்டார்கள். சொல்லற சும்மா இரு என்பது அருணகிரியாருக்கு முருகன் கூறிய உபதேசமாகும். அந்த மாபெரும் பொருளை அறிய முடியவில்லையே என்று அருணகிரியார் கூறுகிறார். எண்ணங்களை அற்றுப்போகச் செய்ய வேண்டுமானால் முதலில் வைகரியை அடக்க வேண்டும், பிறகு மத்தியமாவை அடக்க வேண்டும், அதற்கு பிறகு பஷ்யந்தியை அடக்கி முடிவில் பராநிலையில் ஒன்றுமே எழும்பாதவாறு அப்படியே நிறுத்திவிட வேண்டும். இவ்வாறு செய்யும் பொழுது அதே நேரத்தில் இந்த மனசு எனப்படும் நம் உள்பகுதி இருக்கிறதே, அது தானே ஒடுங்கிவிடும். ஏனெனில் அங்கு எண்ணங்கள் ஏதும் நிலவ வாய்ப்பில்லை. புத்தி, சித்தம், அகங்காரம் ஆகிய மற்றவைகள் கூட இல்லாமல் போய்விடும். மனசு அழிந்த நிலை என்பது இதுதான். இந்த நிலையில்தான் உணர்வுகள் கூட இருக்க மாட்டாது. ஆகவே எதுவும் உணரப்படவும் மாட்டாது. அது மட்டுமா, அதில் பதிப்பிக்கவும் மாட்டாது. அதாவது பதிப்பும் இருக்காது. இதுதான் நினைவும் மறப்பும் அற்ற நிலை. நினைப்பு இருந்தால்தானே மறதி ஏற்படுவதற்கு. இதைத்தான் சும்மா இருத்தல் என்பார்கள். திரிபுடி ஞானம் என்று ஒரு பகுதி இருக்கிறது. காண்பான், காணும் செயல், காட்சி பொருள், இந்த மூன்றும் ஒருங்கிணைந்த விளைவுகள். இதைத்தான் திரிபுடி என்பார்கள். சும்மா இருக்கும்போது திரிபுடி ஞானம் அற்று போய்விடும், காணாமல் போய்விடும். இந்த மூன்றும் இல்லாமல் போய்விடும். மனசு இயங்கும் போது உணர்வுகளும் உணர்ச்சிகளும் தான் இருக்கும். கட்டாயம் மனசு இயங்கும் போது இரண்டுமே இருக்கும். உணர்வுகள் இருக்கும், உணர்ச்சிகள் இருக்கும். உணர்வு இருந்தால் ஓர் அனுபவம் எப்படி இருக்கும் என்பதை நாம் உணர முடியும். ஆனால் இந்த உணர்வு மனசு எல்லாம்
இருந்தால் சும்மா இருக்கும் நிலை சிறிது கூட ஏற்படாது. சும்மா இருக்கும் போதோ என்னாகும்? மனசு, உணர்வுகள் இவை இரண்டும் இராமல் போகும், இருக்காது. ஆகவேதான் சும்மா இருக்கும் தன்மை எப்படி இருக்கும் என்பதை யாருக்குமே சொல்ல முடியாது. கண்டவர் விண்டதில்லை, விண்டவர் கண்டதில்லை என்கிறார்கள். நினைப்பும் இல்லை, மறதியும் இல்லை, வாக்கும் இல்லை, மனமும் இல்லை, இரவும் இல்லை, பகலும் இல்லை, வாக்கும் மனமும் இல்லா மனோலயம் தேக்கியே இந்தன் உள்ளம் தெளிவித்து என்கிறார் ஔவையார் விநாயகர். அகவலில் மேற்கூறியவாறு சொன்ன வாக்கும் மனமும் இல்லாத நிலைதான் சும்மா இருப்பது. ஆங்காரம் உள் அடக்கி ஐம்புலனை சுட்டறுத்து தூங்காமல் தூங்கி சுகம் பெறுவது எக்காலம் என்று பத்திரகிரியார் கூறுகிறார். அந்த தூங்காமல் தூங்கும் நிலையும் அதுதான். ஐம்புலன்களின் செயல்பாட்டினை நிறுத்தினால் ஆங்காரமாகி தான் என்னும் உணர்வு இருக்கவே முடியாதல்லவா? மௌனம் என்பது என்ன? அதுதான் ஞான வரம்பு. மௌனம் என்பது ஞான வரம்பு. இப்பொழுது இராப்பகல் அற்ற இடம் என்ன என்று பார்க்கலாம். அதாவது ஆத்மா பரமாத்மா என்ற வேறுபாடு இருக்கிற வரைக்கும் அதற்கு நிழல் உண்டு, அறியாமை உண்டு. ஆனால் இது இரண்டும் இரண்டரை கலக்கும்போது இந்த நிழலுக்கும் இடமில்லை. பாசம் அங்கே தன்னுடைய வேலையை செய்ய முடியாது. பசுவும் பத்தியும் இரண்டரை கலந்து விடுகிற நிலையில் நினைப்பும் மறப்பும் அங்கு இல்லை, இருள் ஒளி இல்லை. இவற்றை நூல்கள் சகல கேவலம் என்று சொல்கின்றன. என்ன சகல கேவலம்? சகலம் நனவு நிலை, கேவலம் என்பது தூக்க நிலை. சகலம் என்பது என்ன? நம் நினைவுடன் இருக்கிறோமே அந்த நிலை. கேவலம் என்பது தூக்க நிலை. உலகத்தில் எல்லோரும் சகல நிலையில் அல்லது சகலாவஸ்தையில் மூன்று மலங்களும் உடையவர்களாக இருக்கிறார்கள். ஏனென்றால் நமக்கு நினைவு இருக்கிறது. திரும்ப திரும்ப பிறப்பதற்கு அந்த மலங்கள் காரணமாகின்றன. கேவலாவஸ்தை என்பது ஒன்றும் தெரியாமல் மறந்து கிடக்கும் நிலை. நாம் தூங்கும்போது புண்ணியமோ பாவமோ செய்வதே இல்லை. தெளிவு பிறக்காத நிலை அது. அதையே கேவலம் என்று சொல்வார்கள். முழு இருட்டிலும் தூங்கலாம், முழு ஒளியிலும் தூங்கலாம். ஒன்று மயக்கத் தூக்கம், மற்றொன்று ஒளி தூக்கம். இருட்டு தூக்கம் மேலும் பிறவியை உண்டாக்குவது, ஒளி தூக்கம் பிறவியை வேறறுப்பது. இப்படி தூங்குகிற தூக்கமே நினைப்பும் மறப்புமாகிய இரண்டும் அற்ற நிலை. இரவு பகல் அற்ற இடம் என்பதும் அதுவே. தெளிவு மயக்கம் இரண்டும் மாறி மாறி இங்கே வருவது இல்லை. எல்லாம் முழு தெளிவாக இருக்கும். இதனை சுத்த அவஸ்தை என்று சொல்வார்கள். அந்த தெளிவில் எது உண்மை பொருளோ அதுதான் தெரியும். இரவு பகலில்லா இன்ப வெளியூடே விரவி விரவி நின்று உந்தி பர, விரைய விரைய நின்று உந்தி பர. அப்படியான நினைப்பு என்பது நல்லதா என்று சிந்தித்தால் பல சமயங்களில் அதுவும் நமக்கு கஷ்டம் கொடுப்பதாக இருக்கிறது. முன்னாள் வாழ்க்கையில் நாம் பல கஷ்டங்களை அனுபவித்திருப்போம். அதையெல்லாம் நினைத்து கொண்டிருந்தால் மேலே எப்படி முன்னேற முடியும்? நினைப்பும் மறப்பும் மனதில் உள்ள ஒரு வகை ஆற்றலின் இரு வேறு பக்கங்கள். விழிப்பும் தூக்கமும் போல் நினைப்பும் மறப்பும் தொடர்புடையன. மனம் இயங்கினால்தான் இவை இரண்டும் தோன்றும். ஒளி இருந்தால் நிழல் இருக்கும். ஆனால் இருட்டிலே நிழல் தோன்றுமா? தோன்றாது. மறதி என்பது வேறு, மனம் இயங்காமல் இருக்கும் நிலை வேறு. நிகழ்வது என்பதை நினைப்பு என்று கூறலாம். அந்த நினைப்பு அறவே வராமல் இருப்பதுதான் மறதியாகும். தூங்குபவனும் மயக்கத்தில் இருப்பவனும் ஒரே மாதிரி தான் இருப்பார்கள். அவர்களுக்கு நினைவு என்பதே இருக்காது. ஏனென்றால் இருவருக்கும் நினைவை கொடுக்கும் மனம் என்பது இயங்குவதில்லை. அவர்கள் இருளில் இருக்கிறார்கள் என்றே சொல்ல வேண்டும். இருட்டிலே நிழலும் இருக்காது, ஒளியும் இருக்காது. ஆனால் அருளாளர்கள் என்ன நினைக்கிறார்கள், என்ன செய்கிறார்கள்? விழிப்பு நிலையிலேயே நினைப்பும் இன்றி மறப்பும் இன்றி இருந்திருக்கிறார்கள். இத்தகைய அனுபவத்தால் ஏற்பட்ட நிலை உன்னதமான நிலையாகும். அது மன இயக்கம் அழிந்தவர்களிடம் மட்டுமே உண்டாவதாகும்.
போக்கும் வரவும் இரவும் பகலும் புறம்பும் உள்ளும் வாக்கும் வடிவும் முடிவும் இல்லாத நிலை அது. அத்தகைய நிலைதான் ஜீவன் முத்த நிலை, ஏன் அனுபூதி நிலை என்று கூட சொல்லலாம். அந்த வழியை எல்லோராலும் அடைய முடியுமா? ஏன் முடியாது? முடியும். அந்த நிலைக்கு செல்ல வழியை நாம் தேர்ந்து தெளிய வேண்டும். என்ன செய்ய வேண்டும் என்று ஆராய வேண்டும். முதலில் மனத்தை அடக்க பழகிக் கொள்ள வேண்டும். வேறு சிந்தனையை தவிர்த்து இறைவன் சிந்தனையிலே மனதை கரையவிட வேண்டும். முருகா, சடாட்சரா, சரவணா, கார்த்திகை முலி நுகர், பார்த்திபா என்று பாடி மொழி குழரா தொழுது அழுது அழுது ஆட்பட வேண்டும் என்று அருணகிரிநாதர் திருப்புகழில் கூறுகிறார். கருதலும் மறத்தலும் நாம் வேறு வகையாக கூட கொள்ளலாம். எப்படி? கருதுவதை விழிப்பு நிலை என்றும் மறப்பதை தூக்க நிலை என்றும் கூறுவர். இந்த நிலைகளை ஜாக்ரம், சுழுத்தி என்றும் சகலம், கேவலம் என்றும் கூறுவார்கள். இந்த இரண்டும் கடந்து போய் ஒளி பெற்ற நிலையே ஜீவன் முக்த நிலையாகும். இந்த ஜீவன் முக்த நிலை இறைவன் அருள் இருந்தால்தான் நடைபெறும். ஒரு மலையை ஏற வேண்டுமானால் கையில் கோல் துணை இருந்தால் எளிதாக ஏறிவிடலாம். அந்த கோல் தான் இறைவன். நமக்கு அதனால் சொந்த முயற்சியினூடே என்ன வேண்டும்? இறைவன் அருளும் இருக்க வேண்டும் என்பது தெரிகிறது. கருதா மரவா நெறி காண எனக்கு, முருகா உன் இருத்தால் வனஜம் தர என்று இசைவாய் என்று கேட்கிறார் அருணகிரிநாதர். அந்தி பகலற்ற நினைவு அருள்வாயே என்று ஒரு திருப்புகழ் பாடலில் கூறுகிறார் முனிவர். அந்த நிலை எளிதிலே கிடைக்காத ஒன்றாகும். அடுத்து முருகன் திருவடியை பார்க்கலாம். முருகன் திருவடி எப்படிப்பட்டது? தாவடியோட்டும் மயிலிலும் தேவர் தலையிலும் என் பா அடியேட்டிலும் பட்டதன்றோ. படி மாவலி பால் மூவடி கேட்டு அன்று மூதண்ட கூட முகுட முட்ட சேவடி நீட்டும் பெருமான் மருகந்தன் சிற்றடியே என்கிறது கந்தர் அலங்காரம். அந்த சிற்றடி நம் வினையையும் அழிக்கும் வல்லமை படைத்தது என்று வேறு ஒரு அலங்காரத்திலும் கூறுகிறார். அந்த சிற்றடி எப்படி இருக்கிறது? புண்டரீகத்தினும் செக்கச்செவந்த கடலாகும். இந்த சிற்றடியின் சிறப்பு பற்றி சீர்பாத வகுப்பு என்னும் வகுப்பில் அருணகிரிநாதர் விரிவாக எடுத்துரைக்கிறார். கருதா மரவா நெறி காணும் நிலை வந்தால் அதுவே வீடாக அமைந்துவிடும். அந்த ஒரு வீடு பெறுமாறு நமக்கு யார் உதவுவார்கள் தெரியுமா? முருகனுடைய திருவடிதான். இரு தாழ் வனஜங்கள்தான் அருளும். சூரியன் காலையில் எழுந்தால் முந்தின நாள் இரவு என்னாகும்? விலகிவிடும் அல்லவா? விளக்கொளியும் அதன் நிழலும் கூட எங்கோ சென்று விடும். அவ்வாறே கருதல் என்னும் விளக்கொளியும் மரத்தல் என்னும் நிழலும் சூரியனை போன்று பல முறை ஒளி வீசும் தாமரை அன்ன முருகன் அடிகளால் மறைந்து ஒழிந்து விடும். ஒளி வீசில் பொருளில் ஒளி வீசும் பொருளில் ஜோதியும் அதே சமயத்தில் வெப்பமும் இருப்பது இயல்பு. ஆனால் முருகனின் தாள் அடிகள் தண்ணென்று குளிர்ச்சியாக இருப்பவை. வனஜம் என்ற சொல்லுக்கு தண்ணீரில் தோன்றுபவை என பொருள். முருகன் தாளும் ஒரு வனஜம்தானே. அது எங்கே தோன்றுகிறது தெரியுமா? அன்பர் உருக்கத்தில் அவர்கள் நெஞ்சார விடும் கண்ணீரில் தோன்றுகிறது. நெஞ்சக்கன கல்லும் நெகிழ்ந்து உருகும் போது அன்பு நீரை உள்ளத்தே தேக்கி வைத்து கொண்டிருந்தால் அங்கு தாமரை மலரும். ஒரு பாடலில் திணியான மனோ சிலை மீது உனத்தால் அணியார் அரவிந்த மரும்புமுதோ என்று சந்தேகமாக கூறினாரே, இப்போது மறந்துவிட்டதே, என்ன ஆச்சரியம்! அந்த தாமரைதான் முருகனது அடிகள். உள்ளத்தில் தாமரை மலர்ந்தால் சகல கேவல நிலைகள் மாறி ஓங்காரத்து உள் ஒளிக்குள்ளே முருகன் உருவத்தை கண்டு மகிழலாம். அங்கு ஞான ரீங்காரம் இருக்கும். என்ன நிலை கிடைக்கும் தெரியுமா? அருணகிரிநாதரே ஒரு கந்தர் அலங்காரத்தில் கூறுகிறார். அந்த கந்தர் அலங்காரம் இதோ: ஆங்காரமும் அடங்கார் ஒடுங்கார் பரமானந்தத்தே தேங்கார் நினைப்பும் மறப்பும் அறார் திணைப்போதளவும் ஓங்காரத்துள் ஒளிக்கு உள்ளே முருகன் உருவம் கண்டு தூங்கார் தொழும்பு செய்யார் என் செய்வார் யமதூதருக்கே என்கிறார். நான் என்னும் அகங்காரம் எனது என்னும் மமகாரம் ஆகிய இரண்டையும் ஒழித்து அருள் அனுபவத்தில் அடங்கப் பெறமாட்டார். பொறி புலன்கள் ஒடுங்கப் பெறமாட்டார். பேரின்ப வெள்ளத்தில் மூழ்கி நிறைவு பெறமாட்டார். நினைப்பும் மறப்பும் அற்ற சமாதி நிலையில் பொருந்த மாட்டார். ஒரு திணை அளவு காலமாயினும் ஓங்காரமாகிய நாதத்துக்குள்ளே ஒளிரும் ஜோதியினுள்ளே திருமுருகப் பெருமானின் திரு உருவத்தின் தரிசனம் கண்டு அப்பரவச நிலையில் தூங்க மாட்டார். மற்றவர்களுக்கு தொண்டு செய்ய மாட்டார். யமனுடைய தூதர் வரும்போது என்ன செய்வார் என்று கூறுகிறார்.
கருதாமரவான் எரிகாண எனக்கு வனஜம் தர என்றி செய்வாய் என்று எழுதிவிட்டார். அது யாரை போய் சேரும்? எவ்வளவோ தேவர்களும் அதிபதிகளும் இருக்கிறார்களே, இந்த சந்தேகம் அறிவிலிகளாகிய நமக்கு வரவேண்டாம் என்றுதானோ அருணகிரிநாதர் சுதாகரித்து கொண்டு விட்டார். அடடே, யாரிடம் என்று நமக்கு தெரியும்? ஆனால் மக்களுக்கு தெரியாதே. எனக்கு தெரியும், அவர்களுக்கு தெரியாதே. அவர்களுக்கு தெளிவாக சொல்லிவிடலாமே என்று யாரை குறித்து இத்தனை நேரம் பேசுகின்றார் என்பதை தெள்ளத் தெளிவாக கூறுகிறார். வரதா முருகா மயில்வாகனனே என்று கூறுகிறார். வரதாமணி நீ என ஓரில் வருகாதது எதுதான் அதில் வாரா என்று ஒரு திருப்புகழ் பாடியிருக்கிறாரே அருணகிரி பெருமான். வரதா என்று கூறிவிட்டாலே போதுமே, கற்பகம் போல் யாவற்றையும் அள்ளித்தருபவனாயிற்றே. மணி என்றால் என்ன? சூடாமணி, கௌஸ்துபமணி, சிந்தாமணி என மூன்று இருக்கின்றதே. நிச்சயமாக முதல் இரண்டும் இருக்க முடியாது, சிந்தாமணியாகத்தான் இருக்க வேண்டும். அதுதான் நம் சிந்தனையில் நினைத்த வகைகளை தரும் வல்லமை பெற்றது. அடுத்து மயில் வாகனனே என்கிறார். மயில் இல்லாமல் அவன் இல்லையே, மயில் இருந்தால்தானே நாம் கூப்பிட்ட குரலுக்கு முருகன் ஓடி வருவான். அடுத்து அவனது பராக்கிரமத்தை சொல்லும் வார்த்தைகளை வைத்திருக்கிறார் அருணகிரிநாதர். அடியார்களை உட்பகை வெளிப்பகைகளிலிருந்து பாதுகாக்கிறான் முருகன். அதே போல தேவர்களுடைய பெரும் பகையாக இருந்த சூரனை வதைத்த நிகழ்ச்சியையும் மறவாது இங்கு குறிப்பிட்டிருக்கிறார். அதிலேயே இரண்டு கருத்துக்கள் துணிக்கின்றனவே. தேவர்களின் சேனாபதியாக விளங்கி தானே சூரபத்மனை வீட்டினார் முருகப்பெருமான். தேவர்களும் சரி அசுரர்களும் சரி தவம் புரிந்து பிரம்மதேவரிடம் வரம் பெற்றனர். ஆனால் ஒரு பெரிய வித்தியாசம் என்னவென்றால், தேவர்கள் அந்த வரத்தை மற்றவர்களுடைய நன்மைக்கே உபயோகித்தனர். ஆனால் அசுரர்கள் மற்றவர்களை அழிப்பதற்கு அந்த கிட்டாவரத்தை உபயோகித்தனர். அசுரர்கள் 66 கோடி பேர்கள் இருந்தனர். அவர்களுக்கெல்லாம் தலைவன் தான் சூரபத்மன். இந்த அரக்கர் கூட்டம் திண்மையுடன் வளர்ந்து கொண்டே சென்று தீச்செயல்களும் வளர்ந்து கொண்டே போயிற்று. அதனால் தேவர்களின் வேண்டுகோளின்படி முருகன் அவதாரம் எடுக்க வேண்டியதாயிற்று. அடியார்களுக்கு அபயம் அளிக்க வரதனாக இருக்கும் முருகன் அவர்களை காப்பாற்ற நீலச்சிகண்டியில் ஏறி வருவான். நீலச்சிகண்டியில் ஏறும் பிரான் எந்த நேரத்திலும் கோலக்குருத்தியுடன் வருவான். அந்த புறவி எப்படி இருக்கிறது? வீசு தோகை மயில் துங்க வாகனமாகும். தகதைத்திமி தாகிணங்கிண என உற்றேழு தோகையும்பரி திந்திமி தோதி தீதி தீதி தந்த தன தான 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 செஞ்சனுகு செய்கு தாளத்தோடு நடமாடும் செஞ்சிறிய கால் விசால தோகை துங்க அனுகூல பார்வை தீர செம்பொன் மயிலாகும் அது. அடுத்து விரத அசுர சூர விபாடனே என்கிறார். விரத அசுர சூர விபாடனன் என்று நாம் பிரிக்க வேண்டும். விபாடனன் என்றால் பிளத்தல் என்று பொருள். எதனை பிளந்தான்? அசுரர் கூட்டத்தை பிளந்தான். அது மட்டுமா, பல உருவங்கள் எடுத்து தோற்று இறுதியில் கடலில் மாமரமாக நின்றானே, அந்த மாமரத்தையும் முருகன் இருக்கூறாக பிளந்தான் அல்லவா? வரதன் என்றால் அவனது கருணை நம் முன்னே நிற்கின்றது. அடியார்களுக்கு மட்டுமா கருணை புரிந்தான்? தன்னை எதிர்த்து நின்ற சூரனுக்கும் அல்லவா கருணை புரிந்தான்? எப்படி அவனை கருணை புரிந்தானா? பொழிந்தான். எப்படி? ஒரு மரத்தை பிளந்தால் உயிர் இல்லாத மற்றொரு பொருளைத்தானே படைக்க வேண்டும். ஆனால் நம் முருகன் என்ன செய்தான் தெரியுமா? ஆன்மா இல்லாத மரத்தை பிளந்து உயிர் உள்ள சேவலுமயிலுமாக படைத்தான். இதைவிட வேறு பெரும் கருணையை நாம் சொல்ல முடியுமா? இந்த பாடலில் நாம் கனமான விஷயங்கள் பார்த்தோம். திரும்ப திரும்ப அதை நினைத்தால்தான் நம் மனதுக்கு புரியும். அருளும் ஆண்மையும் உடைய முருகா, மயில் வாகன கடவுளே, உன்னை நான் ஒன்று வேண்டுகின்றேன். கருதா மரவா நெறியை காண நான் ஆசை கொண்டேன். அதற்கு துணையாக நீதான் உன் இரு பாதங்களையும் அருளி எனக்கு துணை புரிய வேண்டுமப்பா என்று அரற்றுகிறார். பாடலை பார்க்கலாமா? கருதா மரவா நெறி காண எனக்கு இருதாள் வனஜம் தர என்று இசைவாய். வரதா முருகா மயில்வாகனனே, விரதா அசுர சூர விபாடனே. இதன் பொருள், சகல கேவலம் கடந்த நெறியை காணும்படி அடியேனுக்கு துணியாகும் பொருட்டு நின் இரண்டு திருவடி தாமரை மலர்களே எனக்கு வழங்க நீ எப்போதும் திருவுள்ளம் கொண்டு அருள்வாய். வரதா முருகா மயிலேறு மாணிக்கமே, விரத பலத்தையுடைய அசுரர் கூட்டத்தையும் சூரபத்மனையும் பிளந்தவனே என்ற பொருள்படுகிறது. இது கந்தர் அனுபூதியில் வரும் 21வது பாடலாகும்.
இனி நாம் 22வது பாடலை விரைவில் சந்திக்க இருக்கிறோம். காத்திருங்கள். நன்றி. வணக்கம்.